पाकल जल्ली ना वो पड़ा रोस् मिल्क कुछ डिफ्रंटा रोस् मिल्क वो ना और जिल्ली मार पड़ी इत स्वीट इतनी पड़ला पाकल इतने ना कट पड़े वो नम्बर सेक वे रोस् मिल्क ना स्लेसा इत कट पड़ोन वे रोम नईसा वं जल्ली ऐसे एपेमें नम रोस् मिल्क ओनली सब्जा विधा पड़ो अंतमें इत को डिफ्रंटा स्लेस ना चुन कुटी कुटिया कट पड़ोन वे नल्कों कुछ सापड़ नल्कर अदक रेडी पड़ा कुछ डिफ्रंटा अब इवलोदा इत पाती अब नईसा अब इतमी इतनी पड़लांग पाकल इस्ट स्टेप चाइना ग्रास एद जल्ली की मेन इन वो चाइना उ डिपार्टमेंट स्टोर पोनिंग पउडर कल उंगसिया वे एल ना इतमी इतना कड़े वाला ना वो रे ग्ल ती मट सेक इत वो ना बॉल आगो बॉल आनपुर इत करी अदी उन सारी करी उरुगर उरुगन इत व जल्लिया मार इंडी सूड़ आग आग इत मेलट आगे इत अब मेलटो ना फे मेलटो इत இப்ப மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இதல கொஞ்சமா sugar சேர்த்துக்கலாம் இப்ப ஜெல்லியா வேணும்னா நம்ம இதல fruitsோட எசன்ஸ் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப நான் இதல எசன்ஸ் சேர்த்த போறேன்னா ரோஸ் மில்க் எசன்ஸ் அதுவும் sugar மட்டும் தான் இப்ப சேர்த்த போறேன் நான் இப்ப நல்லா மெல்ட் ஆயிடுச்சு இப்ப மெல்ட் ஆயிடுச்சு இதல நான் 50 கிராம் sugar சேர்த்துக்கிறேன் sugar சேர்த்துட்டு இது மெல்ட் ஆனா போதும் வேற ரொம்ப கொதி வரணும்ங்கறது அவசியம் இல்ல இப்ப இதோட வந்து நான் ரோஸ் எசன்ஸ் रोस् एसेंस और रे ड्राप्स एंगे एसेंस ड्राप्स मट ना सेक ना मिक्स पड़ा इला कलर चेंज पिंका इतना नम्बर रोस् मिल्क கொஞ்சம் நம்ம பிங்க் லைட் பிங்க்ல இருக்கும் ரோஸ் மில்க் நம்ம ரெகுலரா ஒரே மாதிரி ரோஸ் மில்க் mix பண்ணி தான் நம்ம குடிக்குறோம் இது கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும் இத நான் வந்து ஒரு தட்டல ஊத்திக்கிறேன் நான் இப்போ சூடு ஆறட்டும் இப்போ வந்து நான் தட்டல ஊத்திக்கிறேன் இது எதுக்காகனா கொஞ்சம் அகலமா இருந்ததுனா சீக்கிர காய் ஆறிரும் ஆறனதுக்கு இது கொஞ்சம் சூடு ஆறனதுக்கு அப்புறம் ஃபிரிட்ஜ்ல ஒரு 1/2 hour வெச்சா போதும் இதுக்கு வெச்சிட்டோம்னா ஜெல்லியா உங்களுக்கு மாறிரும் இது ஒரு 1/2 hour இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம ரோஸ் மில்க் பண்ணிரலாம் இப்போ இது ஒரு 1/2 hour நான் ஃபிரிட்ஜ்ல வெச்சி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ நான் ரோஸ் மில்க்குக்கு ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கேன் திக்கான பால் தான் எடுத்துருக்கேன் தண்ணி சேர்த்தாத பால் இப்போ நார்மலா நம்ம இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் எப்போதும் கொதிக்கிறது விட இது கொஞ்சம் பாயில் ஆகி இது எடுத்து வச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும் இது நல்ல பால் காயட்டும் இப்போ இதல பால் நல்லா காஞ்சிடுச்சு நல்லா பொங்கி வந்து கொஞ்ச நேரம் நல்லா கொதி வந்திருச்சு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட திக்னஸ் கொடுக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து sugar சேர்த்துக்கலாம் நான் ஒரு 100 கிராம் sugar சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு sugar கொஞ்சம் ಜಾஸ்தியா வேணாலோ கூட அது நீங்க பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நான் sugar சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிட்டேன் இப்போ இந்த இடத்துல ரோஸ் மில்க் எசன்ஸ் ஒரு 10 drops நான் அதுல ரோஸ் எசன்ஸ் இதல சேர்த்துட்டேன் இப்போ ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு இப்போ இத ஃப்ரிட்ஜ்ல ஒரு 1 hour நான் இத ஃப்ரிட்ஜ்ல வெச்சிக்கிறேன் அடுத்து எப்படி செட் பண்ணலாம்ங்கறது காமிக்கிறேன் உங்களுக்கு फर्स्ट जल्ली पोटुक्रें सच्चा इप्पा इदे रोस मिल्क वंदु नल्ला 5 hours फ्रिज्जिल वेच्चि एडुत्तदु இப்ப நான் இதல கலந்துக்கறேன்